வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வளையல் மலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ரெட் கலரும் ப்ளூ கலர் வளையல் எடுத்திருக்கேன் ரெட் கலர் வளையல் இதுக்கு வந்து நம்ம ஒரு நாலு வளையல் ஃபஸ்ட்டு தேவைப்படும் நாலு வலையில எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டுற நூல்லே எடுத்துக்கோங்க ரெண்டு வலியில் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ரெண்டு தடவை போட்டு முடிச்சு கட்டி முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டும் முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுட்டு அதை கட் பண்ணிவிடுங்க எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த ஷேப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த ஷேப்பில் கீழே முடிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த இடத்துல கட்டிட்டீங்கன்னா அது வந்து நல்லா ஷேப்பாக இருக்கும் அதே போல் இன்னும் ரெண்டு இதே இதேமாரி கட்டிடலாம் பாருங்கள் இதையும் நான் கட்டிட்டேன் இப்போ வந்து இந்த மா இந்த ஷேப்பில் வச்சுக்கணும் நம்ம பூ ஷேப்புக்கு வைக்கணும் மேலேயும் சைட்லேயும் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு ஷேப் வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில் பாருங்கள் நம்ம கட்டிட்டோம் நாலு நூல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில அந்த ரெ அந்த ரெண்டு வலையிலையும் ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த நடுவில் நடுவில் ரெண்டு க கட்டலாம் இன்னும் கூட நீங்கள் வேணும்னா நாலு பக்கமும் கட்டலாம் இப்போ நான் வந்து ஆறு வளையல் அதே போல் ஒரு ப்ளூ கலர் வளையலும் கொத்து கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு லென்த் வேணும்னா இன்னொரு இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாளும் கொத்துக்கலாம் கட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு மூணையும் அந்த மூனையும் ஜாயின் பண்ணிப்போம் இதே போல் நூல்லே தான் ஜாயின் பண்ணணும் பாருங்கள் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ இந்த ப்ளூ கலர் வளையலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஈஸிங்க ஒரு ரவுண்டுக்கு நாலு வளையல் தேவைப்படும் அதே போல் நாலு நாள் வலையில் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம டெக்ரேஷன் பண்ணணுங்க இப்போ நடுவில் கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம டெக்ரேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து இந்த சாட்டன் கோல்டு கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது இல்லைன்னா உள்ளநூலில் கூட பூ மாதிரி செஞ்சுக்கலாம் அதுவும் இல்லைன்னா நம்ம சாதா சாமந்தி பூவை கூட வச்சு நீங்கள் அதில் ஒட்டிக்கலாம் நான் வந்து சாட்டன் ரிப்பன் வச்சுருக்கோம் கோல்டு கலர் இதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் அடிச்சுக்கோங்க இல்லை தைக்கிறதா இருந்தாலும் தச்சுக்கலாம் பாருங்கள் நான் மூணு எடுத்துருக்கேன் ஆறு இன்ச் அளவு கட் பண்ணிக்கோங்க மூணு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வச்சிங்கன்னா ஒரு பூ ஷேப்புக்கு வரும் இப்போ இது மூணுத்தையும் வச்சு ஒரு பின் அடிச்சிடுங்க இப்போ சாட்டன் டிப் பண்ணலன்னா நீங்கள் சாமந்தி பூ வைக்கலாம் இல்லை ரோஸ் பன்னீர் ரோஸ் பெருசாக இருக்கும் அதை கூட அந்த கேப் நடுவில் வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு ஏழு செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து நம்ம பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் ஓட்டுவோம் அப்போ தான் உங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் எல்லாத்துலேயும் ஓட்டிடலாம் நான் இப்போ எல்லாத்துலேயும் ஸ்டோன் ஓட்டிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ ஆறு பக்கமும் இந்த மாதிரி குளூ கனில் ரகத்தெடிக்கலாம் குளூ கன் இல்லைன்னா நீங்கள் பாண்டி யூஸ் பண்ணிக்கோங்க பெஃ குய்க்கும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உடனே ஒட்டிவிடும் இப்போ எல்லாத்துலேயும் அதேமாதிரி பூ ஓட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ இது எழுத்துக்கும் அதே மாதிரி பூ ஓட்டிடுவோம் நமக்கு சாமந்தி பூட இந்த பூ வச்சோம்னா ரொம்ப நாள் இருக்கும் சாமந்தி வாடிடுச்சுன்னா நடுவில் சுருங்கிடும் இதுன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஆடி மாதம் முடியிற வரைக்குமே கூட கோயில் அழகாக இது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ அந்த நூல் நம்ம கட்டண நூல்கிட்டலாம் அழகாக நான் முத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக முத்து வச்சு ஓட்டிட்டேன் இப்போ நம்ம வளையல் மாலை ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் உள்ள நூல் கட்டிக்கோங்க சாமி கழுத்தில் போடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்